வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி பேச போகிறது என்ன அப்படின்னா, பல்லடம் வட்டத்தில், அதாவது பல்லடம் தாலுகாவில் இருக்கின்ற பூமி தான முறைகளும், அதனை பெறுவதற்காக செய்கின்ற முன்முயற்சிகளும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, பூமி தான நிலங்கள்லாம் என்ன அப்படின்னா, அதாவது நிலங்கள் வந்து குவிஞ்சிருந்துச்சு. ஒரு ஒரு 600-700 பணக்காரங்க கிட்ட, நிலச்சு வாழ்ந்தார்கள்ட்ட தான் நிறைய நிலங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருந்தது. அது சுதந்திரத்திற்கு பிறகு ஜமீன் ஒழிப்பு, இனாம் ஒழிப்பு, நில உச்சவரம்பு, நகர்ப்புற நில உச்சவரம்பு போன்ற பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை, நில சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து நிலத்தை பகிர்ந்து நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்குற வேலையை இந்த சட்டங்கள் மூலமாக செஞ்சாங்க. அப்படி அதில் ஒரு முயற்சியாக ஆச்சாரிய வினோபாவை அப்படின்றவர், வடநாட்டில் பீகாரில் இருக்கிற ஒரு பூமிகார் பிராமின், அவர் அங்கேருந்து இங்கே வந்து நடந்து நிலச்சுவாழ்ந்தார்கிட்ட நிலத்தை யாசகம் பெற்று அதனை நிலமற்ற மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காக கொடுத்தார். அது பர்மனெண்ட்டாக சர்வ சுதந்திர பாத்தியதை கிடையாது. விவசாயம் செய்கிற வரைக்கும் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், வேற ஆள் யார் விவசாயம் செய்கிறாங்களோ அதை மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு போல் பூமி தான போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் நிலங்களை கலெக்ட் பண்ணி அவர் செஞ்சாருங்க. அது இப்போ நில சீர்திருத்த துறைக்குள்ளே வந்துருச்சு. அதை நிர்வாகம் அடுத்த கட்டம் நடத்த முடியாமல் அதை அரசை எடுத்து அது இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு இப்போ புறம்போக்கு நிலம், அரசோட புறம்போக்கு நிலத்தை எனக்கு நிலத்தை கூட விவசாயம் பண்ணுறதுக்கு, நான் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஒரு டெய்ரி போட போகிறேன், மினி டெய்ரி போட போகிறேன், ஒரு கோழி பண்ணை போட போகிறேன், போல்ட்ரி போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு என்ன சொல்லணும், இப்போ எனக்கு புறம்போக்கு நிலம், சிப்காட்டுக்கு தேவை, எல்காட்டுக்கு தேவை, அதுக்கு தேவை, இதுக்கு தேவை, எங்களுக்கே தேவை, பஸ் ஸ்டாண்டுக்கு தேவை, எங்களுக்கே தேவை அப்படின்னு இப்போ சொல்லி அந்த புறம்போக்கு நிலத்தை மறுத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு நில உச்சவரம்பு மூலமாக, நில சீர்திருத்தன் மூலமாக ஒரு நிலம் புறம்போக்கு இருக்குன்னா, ஒரு தரிசு இருக்குன்னா, அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த பழைய லேண்ட்லார்ட் கேஸ் போட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் மறுத்துறோம். அப்போது எந்தவித தடையும் இல்லாமல் ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது பூமி தான நிலம் தான் இருக்குது. ஏன்னா அது விவசாயிக்கு நிலமற்றவனுக்கு கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி யாசகம் பெற்று வச்ச இடம், அரசு வந்து செய்யலை, யாசகம் பெற்று வச்ச இடம், பிச்சை எடுத்து அதை ஒரு இடத்துல இப்போ லேண்ட் பேங்காக அதை நிர்வாகம் பண்ணுது. அப்போது அந்த பூமி தான போர்டில் மொத்தம் எவ்வளோ இடம் இருக்குது யாசகம் பெற்றது, பிச்சை எடுத்து வச்சது, அது வந்து 27,000 ஏக்கர். அதில் 20,000 ஏக்கரை விநியோகிச்சிட்டாங்க, 20,000 ஏக்கரை மக்கள் அனுபவிச்சிட்ருக்காங்க, 7,000 ஏக்கர் இன்னும் விநியோகிக்காமல் இருக்குது. இதுதான் நம்மளோட கோல் என்னன்னா, இந்த 7,000 ஏக்கரையும் விநியோகிக்க வச்சிருந்தோம், அதுதான் நம்மளோட கோல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு வந்து ஒரு ரியாக்டிவான, அதாவது நாம் ஒன்று செஞ்சால் அதுக்கு எதிர் ஒரு ரியாக்ட் பண்ணும், ரியாக்டிவான ஒரு மிஷின். அப்போது நாம் மனு கொடுத்தா தான் அது வேலை செய்யும், மனுவின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். ஆனால் என் நிலம அற்றவன், எங்கே அவனுக்கு பூமி தான நிலம் இருக்குன்னு தெரியல, எங்கே அவனுக்கு நிலம் கேட்கணும்னு தெரியல, எப்படி வேலை செய்யணும்னு தெரியல. அப்போ இதுக்கு ஒரு பாலம் தேவைப்படும், ஒரு பிரிட்ஜு தேவைப்படும். அப்போது அதுக்கு நேரமும் உழைப்பும் செலவு பண்ணுற ஒரு டீம் தேவைப்படும். அப்போ சரி ரைட், நாம் தானே நிலத்தின் பயிர்களை அனைவருக்கும் சேரணும்னு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு நடக்கிறோம், ரைட், தொழிலுக்கு தொழில் வச்சு அது ஒரு பக்கம், இது ஒரு மன திருப்தி, மைண்ட்ஃபுல்னஸ் ஆகிடுமே அப்படின்றனால இந்த வேலையை செய்வோம் அப்படின்ட்டு நாம் இந்த வேலையை செய்கிறோம். நானும் என்னோடய நிலம் உங்கள் எதிர்கால மக்கள் நல அறக்கட்டளையோட டீமும், என்னோடய பிராப்தம் ரியல் டெஸ்ட் டீமும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை நாங்கள் பண்ணுறோம். அப்போது தமிழக இப்போ நாம் வந்து அந்த பட்டியல் எங்கெல்லாம் நிலம் இருக்குன்றதை அடையாளம் காண்ற வேலையை நம்ம பார்க்குறோம். இப்போது நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்லடத்து தாலுகாவில் இருக்கிற, பல்லடத்து தாலுகாவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வழங்கப்படாமல் விநியோகிக்கப்படாமல் இருக்கிற பூமி தான நிலங்களை பற்றி சொல்கிறேன், எங்கெங்கே இருக்குன்ட்டு. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு, அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணி, உங்களுக்கு உண்மையாகவே எனக்கு நிலம் தேவைப்படுதுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், முகவரி, இமெயில் ஐடி போட்டு
அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற நம்பருக்கு அதில் இருக்கிறதுல வாட்ஸ்அப்பில் கால் பண்ண வேணா தகவலை போட்டிங்கன்னா நாங்கள் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு நாங்களே உங்களை கூப்பிட்டு அப்புறம் அதுக்கு வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்ப வேண்டிய மனு, கலெக்டருக்கு அனுப்ப வேண்டிய மனு, பூமிதான மாவட்ட போர்டுக்கு அனுப்ப வேண்டியது, பூமிதான மாநில போர்டுக்கு அனுப்ப வேண்டியது, அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் உங்களுக்குன்னா உங்களுக்கு ஒரு பிரமாண வாக்குமூலம் ரெடி பண்ணுறது, உங்களை நிலம் தேவை நிலம் இல்லை அப்படின்றதுக்கான ஆவணங்கள்லாம் பண்ணி அதை மனு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மனுவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இப்போது அது ஒரு அறக்கட்டளை மூலமாக செய்கிறோம். ஏன்னா அரசுக்கிட்ட நீங்கள் ஒரு ஒருத்தராக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி இருக்காது. இப்போ பல்ல இடத்துல பார்த்திங்கன்னா 65 ஏக்கர் இருக்குது இன்னும் வழங்கப்படாமல். க்ளீனாக 65 பேரை தூக்கு, 65 பேரை கால் வேணுன்றவங்க வீடு ஃபில்டர் பண்ண, அந்த 65 பேருமே மொத்தமாக மனு கொடு. அப்போது மொத்தமாக வேலை போகும்போது அந்த அதிகாரி டிபார்ட்மெண்ட்டே முழிச்சுக்கோ, ரைட் என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்மளோட நிலம் உங்கள் எதிர்காலட்டி மொத்தமாக வேலை செய்யணும். அப்போ வந்து அது ஒரு யூனியன் சிஸ்டம். இப்போது ஒரு கலெக்டர்கிட்ட நீங்கள் ஒருத்தராக போய் பெட்டிஷன் கொடுக்குறதுக்கும் ஒரு 50 பேராக போய் பெட்டிஷன் கொடுக்குறது வித்தியாசம் இருக்குது. உடனே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஏன்னா கான்சியஸ், இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னு சொல்லுவாங்க, ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை அப்படின்னு பேர். இப்போது நான் இந்த என்ன இருக்குது, என்னை சார்ந்த ஒரு டீம் ஒரு சிந்தனையில் இருக்குது, அதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு ஒரு 500, 1000, 7000 பேர் வேணும், 7000 ஏக்கர் அப்படி ஒரு சிந்தனையோடு அரசை போய் போட சொல்லும்போது அந்த வேலை வந்துடும். ஆக நான் வாங்கித்தரேன்னு சொல்ல, அந்த முயற்சிகளையே செய்யுமே, முயற்சியே செய்யாமல் உட்காந்துட்டுருக்கிறத விட மனுவு கொடுத்து பார்ப்போம், அந்த வேலையை செஞ்சு பார்ப்போமே அப்படின்றதான் நம்மளோட நோக்கம். அப்போது இந்த பட்டியலில் இந்த நான் படிக்கிற கிராமத்தில் இருக்கிறத படிக்கிற சர்வே நம்பரோட இருக்குது. நான் படிக்கிறவங்க இந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தொடர்பு கொண்டு இந்த உங்களுக்கு தேவைனா ஒன்றிணையலாம். அதே ஊரில் நமக்கு வாலண்டியரும் தேவை, தன்னார்வலரும் தேவை, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு வேலை செய்கிறதுக்கு அவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் படிக்கிறேன், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டம் வராது, பல்லடம், பல்லடம் திருப்பூர் மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். பார்வையில் காணும் வசிக்கும் பூமிதான சட்டத்திற்கு பதவித்திறன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு, ரைட். பல்லடம் கிராமத்து, பல்லடம் தாலுக்காவில் என்னெல்லாம் இருக்குன்னா, காட்டூர், காட்டூர் கிராமத்தில் 1 ஏக்கர், 2.5, 3 கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் கிட்ட இருக்குது, காட்டூர் கிராமத்தில் இருக்குது. அடுத்து பொங்கலூர் கிராமம், பொங்கலூர் கிராமத்தில் இடம் இருக்குது, பொங்கலூர் கிராமத்தில் இடம் இருக்குது. அடுத்து வடமலைப்பாளையம், வடமலைப்பாளையத்தில் இருக்குது. அடுத்து வாவிப்பாளையம், அடுத்து அனுப்பம்பட்டி, அடுத்து காரைப்புதூர், அடுத்து மேலக்கவுண்டம்பாளையம், அடுத்து பனிக்கம்பட்டி, அடுத்து சித்தம்பலம், அடுத்து வடுகப்பாளையம் அப்படின்ட்டு. ஆக 1, 2, 3, 4, 5, 6, 10 கிராமத்தில் பல்லடம் தாலுகாவில் இருக்குது. அதில் மொத்தம் 65 ஏக்கர் இருக்குது. அப்போ 65 பயனாளிகளை நாம் தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கலாமே. அப்போது காட்டூர், பொங்கலூர், வடமலைப்பாளையம், வாவிப்பாளையம், அனுப்பம்பட்டி, காரைப்புதூர், மேலக்கவுண்டன்பாளையம், பனிக்கம்பட்டி, சித்தம்பலம், வடுகப்பாளையம், இந்த கிராமங்களிலெல்லாம் பூமிதான நிலங்கள் வழங்கப்படாமல் இருக்குது. பல்லடம் தாலுக்காவில் இந்த தாலுக்காவில் இருக்கிறவங்க இதை ஒருங்கிணைச்சு இந்த நிலங்களை வாங்கி தருவதற்கு வேலையை பார்ப்போம். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு பிரிவினர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.